ஓகே, நம்ம வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு, டைரெக்டாக நான் சி ட்ரைவில் போட்டுருது. நம்ம செகண்ட் ஆப்ஷன் டிபி பாத், கமாண்ட் லைன்லேயே நான் மோங்கோடி சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது கமாண்ட் லைனில் நான் இந்த ஒரு பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ணி நான் வந்து எப்படி மோங்கோ டிபி வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு நீங்கள் டைப் பண்ண வேண்டியது மோங்கோ டி -- டிபி பாத், அண்ட் தென் நீங்கள் எந்த பாத்தில் வந்து டேட்டா பேஸ் ஃபைல்ஸை ஸ்டோர் பண்ணணும்னு பாத் ஸ்பெசிஃபை பண்ணணும். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க ஒரு இதில் வந்து ஜஸ்ட் நான் வந்து ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறேன். என்ன நேமில் வேணால் க்ரியேட் பண்ணணும், எக்ஸாக்டாக டேட்டா டிபின்னு இருக்கணும்னு அவசியம் கிடையாது, என்ன நேமில் வேணால் க்ரியேட் பண்ணிக்கலாம். நான் வந்து டேட்டா பேசஸ் அதுக்குள்ளே வந்து நான் எல்லா டேட்டா பேஸும் நான் இதில் தான் ஸ்டோர் பண்ணுறதுனால ஆல் அப்படின்ற ஒரு இதை வந்து நான் இதில் வந்து போடுறேன். ஸோ அதை போடும்போது ஜஸ்ட் வித்தின் கோட்ஸில் வந்து ஜஸ்ட் அந்த பாத் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா நம்ம வந்து மோங்கோ டிபி ஆக்சுவலி வந்து ரன் ஆகிடும், ஸ்டார்ட் ஆகிடும். நீங்கள் பின்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்ரெடி அகெயின் டேட்டாபேஸ் ஃபைல்ஸ்லாம் ஒரே ஃபோல்டர்லேயே க்ரியேட் ஆகிருக்கு. ஓகே, இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் டபிள்யூடி ஃபைல் வந்து க்ரியேட் ஆகிருக்கு உங்களுக்கு. நீங்கள் ஜஸ்ட் அதை இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்க டேட்டாபேஸ் வந்து கனெக்ட் ஆகுதா அப்படின்ற இதை செக் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து மோங்கோ ஷெல் யூஸ் பண்ணி செக் பண்ணலாம், ஆர்எஸ் நீங்கள் கைட் டூல் யூஸ் பண்ணிங்கன்னா மோங்கோ காம்பஸ் யூஸ் பண்ணியும் செக் பண்ணலாம். ஆல்ரெடி நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி லோக்கல் ஹோஸ்ட்டில் போர்ட் 2717 தான் டிஃபால்ட்டாக வந்து மோங்கோ டி ஸ்டார்ட் ஆகும். அதையும் நம்ம கான்ஃபிகர் பண்ணலாம், அதை நான் லேட்டர் வீடியோஸில் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரைட் நவ் நான் வந்து மோங்கோ ஷெல்லில் வந்து அதை கனெக்ட் பண்ணுறேன். மோங்கோ எஸ்ஹெச்னு டைப் பண்ணுறேன். டைப் பண்ணும்போது சர்வர் செலெக்ஷன் டைம் டாட், ஏன்னா வந்து 2 செகண்ட்ஸில் வந்து என்னால் கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியல ஷெல்லேருந்து, அதனால் வந்து இப்படி எரர் வருது. அகெயின் இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் இதை, இந்த கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணி நெக்ஸ்ட் டைம் மேபி இட் கேன் வரலாம். ஸோ செகண்ட் டைம் நான் பண்ணுறேன், அப்போவே எனக்கு டைம் அவுட் தான் ஆகுது. ஸோ இதுக்கு இன்னொரு ஆப்ஷன் என்னென்னா, ஜஸ்ட் ரன் ஆகிட்டுருக்க மோங்கோ சர்வர்ஸை வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு அகெயின் ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ அதை தான் நான் இப்போ பண்ணியிருக்கேன். பண்ணி முடித்ததுக்கப்புறம் அகெயின் நான் வந்து மோங்கோ ஷெல் வந்து நான் திருப்பி கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே, ஸோ ஓகே திஸ் டைம் வந்து மோங்கோ டிபி வந்து நமக்கு வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இவங்களுக்கு பார்த்தாலே தெரியும் லோக்கல் ஹோஸ்டில் அந்த போர்ட் நம்பரில் வந்து நமக்கு கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த வேயில் கூட நீங்கள் வந்து மோங்கோ டிபியை வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம், ரேதர் தேன் டிஃபால்ட் ஒரு பர்டிகுலர் டைரக்டரியில் க்ரியேட் பண்ணுறதுக்கு பதில் நான் நமக்கு தேவைப்படுற டைரக்டரியில் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். இது ஏன் இது பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு லோக்கலாக நீங்கள் டெஸ்ட் பண்ணுறீங்க, இதே இது இப்போ நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்க அப்படின்னா ப்ரொடக்ஷனுக்கு ஒரு டேட்டா பேஸ் ஃபோல்டர், டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு டேட்டா பேஸ் ஃபோல்டர்னு இருப்பாங்க. ஸோ அந்த இதுக்கு தான் நீங்கள் வந்து செப்பரேட் ஃபோல்டர்ஸ் க்ரியேட் பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் உங்களுக்கு ஃபர்தராக வந்து நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து அடுத்த இதில் கவர் பண்ணி காட்டுறேன்.